வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா சாகுபடி பணிகள் தீவிரம். ஆட்கள் பற்றாக்குறையை போக்க இயந்திரம் மூலம் நடவு பணிகளில் விவசாயிகள் மும்முரம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 27,000 கன அடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் 102 அடியை தாண்டியுள்ள நிலையில் மேலும் உயர வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை தகவல். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலய ஏரிக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் எடமச்சேரி ஏரி. கல்குவாரிகளில் இருந்து வரும் நச்சுத்தன்மையுடைய கழிவு நீர் எடமச்சி ஏரியில் கலப்பதால் பறவைகளுக்கு ஆபத்து என மக்கள் புகார். பால் வளத்தை அதிகரிக்க கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. பதனத்தாள் தயாரிப்பு குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனை. தீபாவளியை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் நவம்பர் 1 முதல் 3 வரை பொருட்கள் விநியோகம். காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை பெற்றுக் கொள்ளலாம் என கூட்டுறவுத்துறை தகவல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆயத்த ஆடைகள் உற்பத்தி பணிகள் தீவிரம். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் ஆர்டர்கள் கிடைத்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 12,428 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி அக்கட்சியின் மாநில பொறுப்பாளர்களுடன் டெல்லியில் ஆலோசனை நடத்துகிறார். ஆந்திர அரசு அரசியலமைப்பை மீறும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுவதால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் நவம்பர் 2 தேதி முதல் தொடக்க பள்ளிகளை முழு நேரம் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. உலகளாவிய விதிகளை தனிப்பட்ட நாடுகளால் எழுத முடியாது என்று அமெரிக்காவை சீன அதிபர் ஜின்பிங் மறைமுகமாக சாடியுள்ளார். சூடானில் ராணுவம் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. மறைந்த சவுதி மன்னர் அப்துல்லாவை இளவரசர் முகமது பின் சல்மான் கொலை செய்ய திட்டமிட்டதாக அந்நாட்டின் முன்னாள் புலனாய்வு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்து 2050 ஆண்டுக்குள் நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வை அடைய உறுதியேற்றுள்ளதாக ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்துள்ளது. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் விளையாடுகின்றன. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நேற்று தொடங்கிய நிலையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, நாமக்கல், கரூர், சேலம் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என்றும் இது மேற்கு நோக்கி நகர்ந்து
அதனை அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வேடந்தாங்கல் அருகே புதிதாக அமைய இருக்கும் கல்குவாரிகளால் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அழியும் ஆபத்தில் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் நெற்குன்றம் கிராமத்தில் புதிதாக 5 கல்குவாரிகள் அமைய உள்ளன. அந்த பகுதியில் கல்குவாரிகளை அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்துக்கு அந்த பகுதி மக்கள் நேரடியாக சென்று பலமுறை மனு கொடுத்துள்ள போதிலும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். புதிய கல்குவாரிகள் அமைந்தால் எடமச்சி கிராமத்தில் உள்ள ஏரி முழுவதும் மாசடையும் என மக்கள் தெரிவிக்கின்றனர். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலய ஏரிக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் எடமச்சி ஏரியின் நீர்வரத்து கால்வாயில் கல்குவாரி கழிவுநீர் கலந்து வருவதாக கூறும் மக்கள் அந்த நீரை சோதனை செய்தபோது அதில் ரசாயனம் கலந்த நச்சுத்தன்மை அதிகம் உள்ளது தெரியவந்ததாக வேதனை தெரிவிக்கின்றனர். நச்சுத்தன்மை கொண்ட நீரால் வேடந்தாங்கல் பறவைகள் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என கூறும் மக்கள் புதிய கல்குவாரிகள் அமைந்தால் பாதிப்புகள் அதிகரிக்கும் எனவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். புதிய கல்குவாரிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கக்கூடாது என நெற்குன்றம், பாலேஸ்வரம், ஆனம்பாக்கம், சின்னாலம்பாடி, மானாமந்தூர், மெய்யூர் ஓடை கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எவ்வளோ இயற்கையாக இருக்குது, என்ன சமாச்சாரம், இங்கே பறவைகள் குருவிகள் எல்லாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. கிரசர் வந்தால் வெடி வெடிக்கும், பறவைகள்லாம் வராது, இயற்கை நாசமாயிடும். அதே மாதிரி வீடு எல்லாம் அதிரும். அதே மாதிரி ரோட்டில் வந்து இங்கே பக்கம்தான் போகணும், வழி லாரியில் போனால் பசங்க விளையாடும், இதெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், தண்ணி கெட்டுப்படும். இப்போ இயற்கையாகவே நாங்கள் குளத்தில் தான் தண்ணியே குடிச்சிட்டு இருக்கோம், குளத்து தண்ணி தான் குடிக்கிறோம். அதில் வந்து அந்த வெடி தண்ணியுடைய கலந்ததுனாக்கா எப்படியும் தண்ணி கிடத்தான் போகுது. வேறு நாங்கள் வழி இல்லாமல் இருக்கோம், என்ன பண்ணுறது, கோரை வராமல் இருந்தாவே எங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறோம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் மழை தீவிரமடைந்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 27,251 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மீண்டும் மழை தீவிரமடைந்துள்ளதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 21,390 கனஅடியிலிருந்து 27,251 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 102.79 அடியாகவும் நீர் இருப்பு 68.50 டிஎம்சி ஆகவும் உள்ளது. இந்நிலையில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் கேரள பகுதிகளிலும் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து நேற்று காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 20,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 32,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் வருவாய்த்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய நீர்வள ஆணைய அலுவலர்கள் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் தீபாவளியை முன்னிட்டு ஆயத்த ஆடைகள் உற்பத்தி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆண்டு முழுவதும் இந்த தொழில் நடைபெற்று வந்தாலும் தீபாவளி, ஓணம் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் மட்டுமே உற்பத்தியாளர்கள் பிரதானமாக ஈடுபடுகின்றனர். நத்தம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான சிறுகுடி, கோட்டையூர், கோபால்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5,000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாகவும் இந்த தொழில் அமைந்துள்ளது. இங்கு 2 வயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பாலிஸ்டர், காட்டன், மோனோ காட்டன் ஆகிய ரக துணிகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் ஆயத்த ஆடைகள் 150 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் ஆயத்த ஆடைகள் கேரளா, ஆந்திரா,
பாண்டிச்சேரி உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் மதுரை, தேனி, திருப்பூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சேலம், விழுப்புரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளுக்கும் ஆடைகள் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொது விநியோக திட்ட பொருட்களை நவம்பர் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்ய கூட்டுறவுத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் போதுமான கட்டுநர்கள் இல்லாத ரேஷன் கடைகளில் 3 நாட்களுக்கு சுய உதவிக் குழுக்கள் மற்றும் தேசிய சேவை திட்ட தன்னார்வலர்கள் போன்றவர்களை நியமித்துக் கொள்ளலாம் என்றும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தீபாவளிக்கு முன்னதாக பொருட்களை பெற இயலாதவர்கள் நவம்பர் 8ஆம் தேதிக்கு பின் நியாய விலை கடைகளில் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் கூட்டுறவுத்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தீபாவளிக்காக இனிப்பு வழங்கும் பட்சத்தில் ஆவின் இனிப்பு வகைகளையே கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் துறை சார்ந்த அலுவலக கூட்டங்களில் இனிப்பு வழங்கினால் ஆவின் இனிப்பு வகைகளையே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யும் பொருட்டு தலைமைச் செயலாளர் மாவட்டத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழக மாணவர்கள் மனரீதியாக பாதிக்கக்கூடாது என்பதற்காக பள்ளிகள் திறக்கப்படுகின்றன என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கோமல் ஊராட்சியில் கட்டப்பட்ட புதிய கிளை நூலக கட்டிடம் திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் லலிதா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளிகள் மூடப்பட்ட காரணத்தால் பள்ளி செல்லும் குழந்தைகள் மனதளவில் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். பெற்றோர்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் விருப்பமிருந்தால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பலாம் எனவும் மகேஷ் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகை நெருங்குவதையொட்டி கோவை மாவட்டத்தில் சிறுதானிய இனிப்பு வகைகள் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. மாறிவரும் காலகட்டத்தில் உடலுக்கு ஆரோக்கியமான இனிப்பு வகைகளை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள இனிப்பு அங்காடிகளில் சாமை, குதிரைவாளி, வரகு, ராகி, கம்பு, சோளம், நவதானியங்கள் போன்றவற்றில் இனிப்பு வகைகள் செய்யப்பட்டு தீபாவளி பண்டிகைக்காக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செய்யப்படும் இனிப்புகளில் பேரிச்சை பழம், நாட்டு சர்க்கரை, மலைத்தேன், ஏலக்காய், முந்திரி, பாதாம் உள்ளிட்டவைகள் சேர்க்கப்படுகின்றன. குறிப்பாக கோவை புதூர் பகுதிகளில் நவதானிய இனிப்பு வகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சிறுதானியத்தில் ஒரு 12 வெரைட்டி லட்டு இனிப்புகள் பண்றோம். அந்த இனிப்புகளில் பார்த்தீங்கன்னா சாமை, திணை, குதிரவாளி, ராகி, கம்பு, சோளம், அப்புறம் நவதானியம் சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லட்டு பண்ணுறோம். அதுபோக தேன் நெல்லி, கொப்பரை தேங்காய் லட்டு உங்களுக்கு, அதுபோக இது வந்து ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுகள்லாம் பண்ணுறோம். நம்ம ரெகுலர் ஸ்வீட்டு, ஒயிட் சுகர், கெமிக்கல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்வீட் சாப்பிடணும்னு வரும்போது நம்ம சிறுதானியத்தில் பண்ணுற இனிப்புகள்லாம் வந்து ஹெல்த் பெனிஃபிட்டு இருக்குது. நம்ம ஒரு 6 மாதம் குழந்தையிலிருந்து வயதானவங்கள வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். புதுச்சேரி மாநிலத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ சர்க்கரை மற்றும் 10 கிலோ அரிசி இலவசமாக வழங்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு செயலர் உதயகுமார் கூட்டுறவுத்துறை பதிவாளருக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தீபாவளியையொட்டி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2 கிலோ சர்க்கரையும் 10 கிலோ அரிசியும் இலவசமாக தர முடிவெடுத்துள்ளார் என்றும் அதனால் நியாய விலை கடைகள் இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் நியாய விலை கடைகளின் பட்டியல் விவரத்தையும் 2 நாட்களுக்குள் தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. சென்னை ஆவடி மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்ட சந்தீப் ராய் ரத்தோர் அம்பத்தூரில் உள்ள சென்னை மாநகர காவல் மேற்கு மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் சிறப்பு பொறுப்பு அதிகாரியாக பதவியேற்றுக் கொண்டார். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஆவடி மற்றும் தாம்பரம் காவல் ஆணையகத்திற்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு அண்மையில் உத்தரவிட்டிருந்த நிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். தமிழகத்தில் ஒரு நபர் மட்டும் பணிபுரியக்கூடிய நியாய விலை கடைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தக்கூடாது என
கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்திய அரசு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஆராய்ச்சித் துறையின் கண்காணிப்பு நிறுவனம் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வின் மதிப்பீடு மற்றும் அடிப்படையில் பெண்கள் மாற்றுத்திறனாளி விற்பனையாளர்கள் வேலை செய்யும் நியாய விலை கடைகளில் ஒரு உதவியாளரையோ கட்டுநரையோ நியமிக்கலாம் என்றும் இரு நபர் பணிபுரிய தகுதியுள்ள கடைகளில் மட்டுமே மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் பெண் பணியாளர்கள் ஆண் பணியாளர்களுக்கு இணையாக பணியமர்த்தப்படலாம் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூடுதலாக பணியமர்த்தக்கூடிய நியாய விலை கடைகளில் கழிப்பறை வசதி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சாலையை சீரமைக்கும் பணியின்போது 14 நூற்றாண்டு மன்னர் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொல்லியல் துறையினர் கல்வெட்டை கைப்பற்றி ஆராய்ந்து வருகின்றனர். இந்த கல்வெட்டு விஜயநகர பேரரசின் 14 நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் எனவும் கோவில்களுக்காக மன்னர்கள் தானமாக கொடுத்த நிலங்கள் தொடர்பான கல்வெட்டா என்பது குறித்தான தகவல்கள் முழுமையான ஆய்வு முடிந்த பின்னரே தெரியவரும் என தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டில் மின்வயர் ஒன்று அறுந்து விழுந்துள்ள நிலையில் அதனை சீரமைக்காமல் மின்வாரியம் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த வீராணக்குண்டம் பகுதி வயல்வெளியில் பல நாட்களுக்கு முன்பு மின்கம்பத்தில் இருந்து மின்வயர் ஒன்று அறுந்து விழுந்துள்ளது. இந்த நிலையில் வயரின் வழியாக செல்லும் மின் இணைப்பு துண்டிக்கப்படாமல் உள்ளதாகவும் அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மின்வயரால் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் மின்வாரியம் மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருவதாகவும் உயிரிழப்புகள் ஏற்படும் முன்பே இதனை சரிசெய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் நடமாடும் கால்நடைகளால் இதுவரை 35 விபத்துகள் ஏற்பட்டு 17 பேர் உயிரிழந்ததாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டத்தின் முக்கிய சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் புதுமாவிலங்கை பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மாடு மோதியதில் அருகில் சென்ற பேருந்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இவ்வாறு பராமரிப்பின்றி சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது இந்திய தண்டனைச் சட்டம் 1997 3 வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என திருவள்ளூர் SP வருண்குமார் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் முழு மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்க கோரி நாளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்படவுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் 19 இடங்களில் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் அமைக்க வேண்டியுள்ளதாகவும் அதற்கு 950 ரூபாய் நிதி தேவைப்படுவதாகவும் சென்னை DMS வளாகத்தில் உள்ள தடுப்பூசி கிடங்கில் கோவிட் தடுப்பூசிகளின் இருப்பு குறித்து ஆய்வுக்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் தெரிவித்தார். நாளை நானும் துறையின் செயலாளரும் ஒன்றிய அமைச்சரிடத்தில் இந்த 11 மருத்துவக் கல்லூரிகளிலும் முழு மாணவர் சேர்க்கையான 1650 என்கின்ற வகையில் இந்த ஆண்டே அதை நடத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தவிருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் சம்பா சாகுபடி பணிகளை விவசாயிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்துள்ள திருக்கடையூர் தலச்சங்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 20,000 ஏக்கரில் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மின் மோட்டார்கள் டிராக்டர்கள் மூலம் உழவடித்து நிலத்தை சீரமைத்து இயந்திர நடவு செய்து வருகின்றனர். நீண்ட நாட்களாக இந்த பகுதிகளில் AD 46, CO 38, CO 50, BPT ஆகிய நெல் ரகங்களையே விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இதனால் சம்பா சாகுபடி நல்ல மகசூல் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். எனவே விதை, உரம் மற்றும் இடுபொருள் ஆகியவை விரைவில் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேளாண் கூட்டுறவு வங்கி மூலம் விவசாயிகளுக்கு உடனடியாக கடன் தொகையை வழங்க வேண்டும் எனவும் கடைமடை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கூலி ஆட்கள், தண்ணீர் பற்றாக்குறை ஆகியவற்றால் தாங்கள் இயந்திர நடவு பணிக்கு மாறியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் மாடுகளுக்கான தீவனங்கள் தயாரிப்பு மற்றும்
பால் வளத்தை அதிகரிப்பது தொடர்பாக கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு ஆலோசனை வழங்கினர். ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கறவை மாடுகள் மற்றும் எருமை மாடுகள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு அதன் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டி வருகின்றனர். அந்த பகுதிகளில் ஆய்வு செய்த கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் மாடுகளுக்கு சத்துகள் மிகுந்த மக்காச்சோளம், பதனத்தாள், ஊறுகாய்ப்புல் உள்ளிட்ட இயற்கை தீவனங்களை பயன்படுத்தி பால் வளத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பன குறித்து விரிவான ஆலோசனை வழங்கப்பட்டன. மழைக்காலங்களில் உபரியாக கிடைக்கும் பசுந்தீவனத்தை எவ்வாறு காற்று புகாத முறையில் பதனப்படுத்தி ஊட்டமூச்சி சேமித்து வைத்தால் கோடையில் பசுந்தீவன பற்றாக்குறையை எப்படி தவிர்க்கலாம் என்பது போன்ற சந்தேகங்களை கால்நடை வளர்ப்பாளர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது பேரனுடன் டென்னிஸ் விளையாடும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் இல்லத்திற்கு சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்தின் மகன் வீட்டில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் முதல்வர் ரங்கசாமியுடன் டென்னிஸ் விளையாடி மகிழ்ந்தார். தாத்தாவும் பேரனும் விளையாடும் காட்சிகள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. கொண்டகரஹள்ளி கொண்டை ஊசி வளைவு பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்லும் நிலையில் ஆபத்தான முறையில் செல்ஃபி எடுத்தும் இயற்கையை ரசித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் கொண்டகரஹள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் 24 கொண்டை ஊசி வளைவுகளுடன் அமைந்துள்ளது வத்தல் மலை. இந்த மலைப்பிரதேசத்தில் ஊட்டி, ஏற்காடு, கொடைக்கானல் போல குளுமையான சூழல் நிலவுவதால் விடுமுறை நாட்களில் இங்கு வரும் சுற்றுலாவாசிகள் மலையின் மீது மேகம் சூழ்ந்திருக்கும் அழகையும் இயற்கை சூழலையும் கண்டு ரசிப்பதுடன் ஆங்காங்கே உள்ள இடங்களில் குழு புகைப்படம், செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது மத்திய அரசின் சாலை விரிவாக்க திட்டத்தின் கீழ் 10 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் வத்தல் மலை மலையடிவாரத்திலிருந்து மலைமீது வரை சாலை தரமான முறையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் பல இடங்களில் சாலை வளைவுகளில் தடுப்பு சுவர் கட்டப்படாமல் விடப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கிடையில் வத்தல் மலைக்கு இருசக்கர வாகனத்தில் வரும் சில இளைஞர்கள் மலைப்பாதையில் இறங்கும்போது சாகசங்கள் செய்கின்றனர். இதனால் கொண்டை ஊசி வளைவுகளில் தடுப்பு சுவர் இல்லாததால் கொஞ்சம் தவறினாலும் கூட பெரும் விபத்துகள் நேரிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளில் சாலையோர தடுப்பு சுவர் அமைக்க வேண்டுமென சுற்றுலாவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த தருசுவேலி கிராமத்தில் மின்கம்பி மீது மரம் சாய்ந்ததில் அந்த மின்கம்பி அறுந்து கீழே விழுந்துள்ளது. அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் 3 மாடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை அடுத்த துடியலூர், சின்னத்தடாகம், வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான செங்கல் சூளைகள் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஆகிய காரணங்களை காட்டி இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து தவித்து வரும் நிலையில் மீண்டும் தங்கள் செங்கல் சூளை தொழிலை தொடர அனுமதிக்க வேண்டுமென கோரி கோவை மாவட்ட செங்கல் உற்பத்தியாளர்கள் தொழிலாளர் சார்பாக கோவை சின்ன தடாகம் பகுதியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் சந்திரா என்பவர் மாற்றுத்திறனாளி மகனுடன் வீடின்றி அவதிப்படுவதாக மனு கொடுத்தார். அதன் பேரில் 1 மணி நேரத்தில் மாற்றுத்திறனாளி குடும்பத்திற்கு அரசு வீடு வழங்கிய மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரை தமிழக தலைமைச் செயலாளர் வே இறையன்பு கடிதம் மூலம் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையை அடுத்த உளுத்துக்குப்பை சாலையில் குடிநீர் விநியோகம் கோரி காலிக்குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உளுத்துக்குப்பை கிராமத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக டிரான்ஸ்பர் பழுது காரணமாக குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக காரணம் கூறப்படுகிறது. இதனை சரிசெய்து விரைவில் குடிநீர் விநியோகம் தொடரும் என அவ்வூராட்சி மன்ற தலைவர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே செட்டிப்புளத்தில் கடந்த மாதம் முதுமக்கள் தாழி மற்றும் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த பண்டைய கால முதுமக்கள் தாழியை பாதுகாக்க இந்திய குடியரசு கட்சியினர் அரசை வலியுறுத்தியுள்ளனர்.
ஆந்திர மாநிலம் கிருஷ்ண மாவட்டம் குண்டப்பள்ளியைச் சேர்ந்த சாப்ட்வேர் நிறுவன ஊழியர் துளசி வம்சி கிருஷ்ணா என்பவரை கடத்தி 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரிக்க முயன்ற ரியல் எஸ்டேட் அதிபர் ரவுடி உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார், 9 செல்போன்கள் மற்றும் கத்தி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து வழக்கு பதிந்துள்ள காவல்துறை தப்பிய மற்றும் ஒருவரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டை அடுத்த உசிலம்பட்டி சாலையில் உள்ள வேக தடைகளை சுத்தம் செய்து வர்ணம் பூசும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். வத்தலகுண்டில் இருந்து உசிலம்பட்டி செல்லும் சாலை நெடுகிலும் உள்ள வேக தடையில் பூசப்பட்ட வர்ணங்கள் அழிந்துவிட்டதால் வேக தடை இருப்பது தெரியாமல் வாகனங்களில் பயணிப்போர் நிலை தடுமாறி அவ்வப்போது விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விபத்துகளை தடுக்கும் நடவடிக்கையாக விருவீடு பகுதி போலீசார் தங்கள் சொந்த முயற்சியில் வேக தடைகளை சுத்தம் செய்து அதில் வர்ணம் பூசி வருகின்றனர். இந்த சீரிய முயற்சிக்காக பலதரப்பட்ட மக்கள் பாராட்டுகளை பகிர்ந்து வருகின்றனர். அதேவேளையில் சாலைகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாத நெடுஞ்சாலை துறையினருக்கு கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு சென்ற இளைஞர்கள் சிலர் மழையையும் பொருட்படுத்தாமல் நடுரோட்டில் ஆட்டம் போட்ட காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நடுரோட்டில் காரை நிறுத்திவிட்டு அவ்வழியாக சென்ற வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படும் விதத்தில் உற்சாக களிப்புடன் நடனமாடினர். குற்றால அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறைதீர்ப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் கலந்து கொண்டார். அப்போது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அதிகாரிகள் தம்மை சந்தித்து விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் மீறும் பட்சத்தில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சடையன் கிணறு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளது. வெட்டப்பட்ட பனைமரங்கள் வியாபார நோக்கத்திற்காக வெட்டப்பட்டுள்ளதா அல்லது வேறு பனை விறகுக்காக வெட்டப்பட்டுள்ளதா என்பது குறித்து காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கும் மது வகைகள் சப்ளை செய்வது அதிகரிக்கப்பட்டுள்ளது. மதுப்பிரியர்கள் கேட்கும் அனைத்தும் மது வகைகளும் லோடு லோடாக இறக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது திரேஸ்புரம் சிந்தா யாத்திரை சிறு தொழில் நண்டுவலை நலசங்கம் சார்பில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜிடம் மனு அளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் உயரம் வளர்ச்சி தடைபட்ட மாற்றுத்திறனாளிகள் அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் உயரம் வளர்ச்சி தடைபட்டதால் பல இன்னல்களுக்கு ஆளாகி வரும் தங்களை கடும் ஊனமுற்றவர்களாக அறிவித்து பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உயரம் வளர்ச்சி தடைபட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் தங்களுக்கு தர வேண்டிய 39 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை தனியார் சர்க்கரை ஆலையிடமிருந்து பெற்றுத்தர வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் கரும்பு விவசாயிகள் புகார் மனுளித்தனர். சேலம் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை முதல் மல்லியக்கரை வரை சாலை விரிவாக்கப் பணிகள் நிறைவுற்றதால் ஆத்தூரிலிருந்து மல்லியக்கரை வரையிலான சாலை விரிவாக்கப் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்காக நகரில் சில பகுதிகள் ஒருவழிப்பாதையாக பயன்படுத்தப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சிரமப்படுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேட்டூர் அணை மற்றும் நீர்த்தேக்க பகுதியான பன்னவாடியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட பொறியாளர் தலைமையிலான குழுவினர் கழிவுநீர் கலப்பது குறித்து ஆய்வு செய்தனர். அப்பகுதி மக்கள் கொடுத்த புகாரின் பேரில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. மேட்டூர் அணையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து தண்ணீர் மாதிரிகளை சேகரித்து சென்றனர். சேலத்தில் மாநில அளவில் நடைபெற்ற மல்யுத்த போட்டி நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டையிலிருந்து சென்ற 27 மாணவர்கள் மாநில அளவில் வெற்றி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மாணவர்களுடன் மாணவர்களின் பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறை அருகே கடந்த சில தினங்களுக்கு முன் காட்டாட்சி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த தொழிலாளி சித்திரவேல் குடும்பத்தினரை சந்தித்து அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆறுதல் கூறினார். பின்னர் 4 லட்சம் ரூபாயை நிவாரணத் தொகையாக அவர் வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் கல்லல் இந்திரா நகரில் அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. கட்டு மாடுகளாக வயல்வெளிகளில் அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் முட்டியதில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அனுமதி இல்லாமல் மஞ்சுவிரட்டு நடத்தியதாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஜங்ஷன், மாப்படுகை, சோழம்பேட்டை, அஞ்சார் வார்த்தலை, குத்தாலம், திருவாலங்காடு வழியாக ஆடுதுறைக்கு புதிய வழித்தடத்தில் பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் அரசு டவுன் பஸ் போக்குவரத்து தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் கலந்து கொண்டு கொடியசைத்து அரசு பஸ் போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அரசு பேருந்தில் ஏறிய எம்எல்ஏ பேருந்தில் ஏறி 6 கிலோமீட்டர் தூரம் வரை இயக்கினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மருங்காபுரி பகுதியில் அனுமதியின்றி குவாரி மண் அள்ளிய 3 லாரிகள், 2 JCP இயந்திரங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் வளநாடு போலீசார் வாகன ஓட்டுநர்கள் 4 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனா்.